அஞ்சி என்கிற மகாச்சாரியர் எழுந்தோடி இருந்தார். அந்த சுவாமி திருவஞ்சனை நடக்கிறச்சே அப்படியே இந்த திரையை ஒதுக்கி ஒதுக்கி கிட்டக்கிட்ட போய் பார்ப்பறான். எதுக்கு சுவாமி திருவஞ்சனை நடக்கச்சே திரையை ஒதுக்கி பார்க்குறீர்னா இல்லையா, அன்னைக்கு யசோத இடுப்பில் கட்டினாலாம் இப்போ அந்த கையில் கொஞ்சம் விலகித்துனா அந்த கட்டின தழும்பு இருக்கான்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. தழும்பு தெரிஞ்சு போச்சு, நமக்கு வசப்படுறவர் பெருமாள்னு நான் தெரிஞ்சு விடுவேன் அப்படின்னு நஞ்சியை சாதித்தாராம். அந்த அளவுக்கு திருமஞ்சனத்தில் மெய்ப்பாடோடைய சேவித்தார்கள். பங்குனுத்தர தன்னைக்கு 18 சலவை திருமஞ்சனம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, 18 தடவை ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு எழுந்தொழினார். ஆகையால் அன்று இரவு முழுக்க 18 தடவை பெருமாளும் தாயாரும் சேர்த்து திருமஞ்சனம். இதுதான் ஆச்சரியம். நவராத்திரிக்குன்னு சொன்னால் தாயாருக்கு தனித்து திருமஞ்சனம், தாயார் சன்னதிக்குள்ளேயே. இப்போ ரெண்டு பேருக்கு சேர்த்து திருமஞ்சனம். சாதாரணமாக ஆண்கள் குளிக்கிறதையே நம்ம பார்க்க முடியாது, பெண்கள் குளிக்கிறத நிச்சயம் பார்க்க முடியாது, ஆனால் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து தீர்த்தமாட்டாளேன்னா இது வைதிகமான ஸ்நானம். இதை சேவிக்க சேவிக்க பாபங்கள் தொலைந்து புனித தன்மையே கிடைக்க போகிற சொல்லியோ. தீர்த்தன் தீர்த்தன் பகவான், அதாவது தீர்த்தனுக்கு அத்தபின் மத்தோர் சரணில்லை என்னெண்ணி, தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாய் செழுங்குருகூர் சடகோபன், தீர்த்தங்களாயிரத்தில் விபத்தும் யாரெல்லாம் இந்த 10